வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஓங்காரக்குடியில் ஆசான சந்திக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் நம்ம அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? சங்கீதா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரேன். நீங்கள் எத்தனை வருஷமாக ஓங்காரக்குடியில்? நாங்கள் 5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு யார் மூலயமா ஓங்காரக்குடியில் தெரியுங்கம்மா? நாங்கள் ஜிஹெச்ல ஒர்க் பண்ணுறாங்க, பிரபாகரன் சார், அவங்க சொல்லி நாங்கள் அவங்க மூலமாக வந்தோம். சரிங்கம்மா, வந்து பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? மனசுக்கு ஒரு நிம்மதியாக, ஒரு அமைதியாக, ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. வந்து பார்த்து நல்லா இருந்தது. அவன் நாங்கள் ரெகுலராக வந்துட்ருப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல, அது எங்களுக்காக சொல்லுங்கள். இங்கே வந்து வராதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், கடன் தொல்லை அந்த மாதிரி நிறைய இருந்தது, உடம்பு சரியில்லாம இருக்கிற அந்த மாதிரி. இப்போ இங்கே வந்துட்டு போனதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷமாக இப்போ அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வீட்டில் ஒரு நிம்மதியாக, ஒரு சந்தோஷமாக நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வராதுக்கு முன்னாடி நான்வெஜ்ஜை சாப்பிட்ருந்தோம். இங்கே வந்ததுக்கு பின்னாடி நான்வெஜ் எதுவும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு இப்போது ப்யூர் வெஜிடேரியன் மாதிரி நாங்கள் அடிக்கடி டைம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். சரிங்கம்மா, நீங்கள் சைவமாக மாறியிருக்கேன்னு சொல்கிறீங்க, எதனால் சைவமாக மாறியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரியாத மக்களுக்கு சொல்லுங்கள். சைவமாக எதனால் மாறியிருக்கோம் அப்படின்னா, அசைவம் சாப்பிட்டா ஞானிகள் வந்து நம்மளுக்கு அருள் செய்ய மாட்டார்கள், அப்போ வந்து ஒரு உயிர் கொலை செய்து சாப்பிடக்கூடாது. அதனால் வந்துட்டு நாங்கள் புலால் உண்ணாமல் இருந்துட்டு இப்போ வந்து உயிர் கொலை செஞ்சு சாப்பிட்றதில்லை அப்படிங்கிற வந்து கருத்து தெரிவிக்கிறோம். சரிங்கம்மா, உங்கள் பகுதியில் நீங்கள் அன்னதானம் அருட்கஞ்சி எதாவது வழங்கிட்டுருக்கீங்க? உடுமலைப்பேட்டையில அன்னதானம் நடைபெறும், அப்புறம் பெதப்பம்பேட்டையில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு ஏதோ பண்ணுவோம். ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை மக்களுக்கு தெரிய பண்ணுமா சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கும்போது ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றின்ட்டு 12 முறை சொல்லணும். அப்புறம் மதியம் நைட்டு 3 டைம் நைட்டு 12 முறை சொல்லணும். அப்புறம் என்னென்னா மெயினாக இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் நான்வெஜ் இது சாப்பிடக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கணும். உங்களுக்கு காப்பான கருவுறார் பாடல் தெரியும் எங்களுக்காக அதை சொல்லி கட்டுங்க. காப்பான கருவுறார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காரர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரப்பிரமணே நம, சற்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய நம, ஓம் சரவணஜோதியே நமோ நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.